வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா ஜாக்பாட் அடித்த மாதிரி அடுத்தடுத்து பெரிய பட்ஜெட் படங்களில் வந்து கமிட் ஆயிருக்காராம் ஜெயம் ரவி அவர்கள். அவர் என்ன மூவிஸ்லாம் கமிட் ஆயிருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி இப்போ அவரோட மாமியாரோட ப்ரொடக்ஷனில் சைரன் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட போஸ்டர் கூட இப்போ ரீசெண்டாக வெளியாகி மக்கள் மதியில் வந்து கவனத்தை ஈர்த்திருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஐசிரி கணேஷோட ப்ரொடக்ஷனில் வந்து அவர் நடிக்க இருக்காராம். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக 3 ஹீரோயின்ஸ் வந்து நடிக்க இருக்காங்களாம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு ஜோடியாக இறைவன் அப்படின்ற படத்துலையும் ஜெயம் ரவி நடிச்சிட்ருக்காரு. இதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸோட ப்ரொடக்ஷனில் கிருத்திகா உதயநிதி வந்து டிரெக்ட் பண்ண போகிற படத்தில் ஜெயம் ரவி தான் ஹீரோவாக கமிட் ஆயிருக்காராம். அவர் கூட நித்யா மேனன் தான் ஹீரோயினாக பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வெளியாயிருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்க படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் பார்ட் 2 தாங்க. இப்படி பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவிக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்களில் வந்து கமிட் ஆயிருக்காரு. இதனால் தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோஸ் லிஸ்ட்டில் வந்து ஜெயம் ரவி ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோவாக இருப்பார் அப்படின்றதுனால அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதே மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இன்னநவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.